மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி நாம் ட்ரை பண்ண போகிறது ஒரு ஹிட்டன் ஜிம்னு சொல்லலாம், ஒரு தரமான பிரியாணி ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவினாஷி ரோடு, அதாவது வந்து டுவர்ஸ் இங்கே காந்திபுரம் போகும்போது பீலமேடு அந்த ஹோப்ஸ் காலேஜ் சிக்னல் இருக்குது இல்லையா, அதை தாண்டின உடனே ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வரும் லெஃப்ட் சைடில், அது ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி சந்து இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்குது ஒன் ஆஃப் த ஹிட்டன் ஜெம்ஸ்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில். ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா தொன்னை பிரியாணி ஹவுஸ். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நாயுடு மிலிட்ரி ஹோட்டல்னு சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேர்லையுமே உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் காட்டும். ஸோ இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரியாணி அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் தான். ஸோ பொதுவாக நான் பிரியாணி ட்ரை பண்ண மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மீல்ஸ் இருக்கிற கடையை பார்த்து தான் ட்ரை பண்ணுவேன், அது எதனாலும் கடைசியில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா ஆம்பியன்ஸ் வைஸ் உண்மையிலேயே செம்ம டீசெண்டாகவே இருந்துச்சு, ஆனால் இது ஒரு நான் ஏசி ரெஸ்டாரண்ட் தான். எனக்கு வந்து சோஃபா வேணும், ஏசி வேணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது, ஆனால் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் இருந்து இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி நீங்கள் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிங்கன்னா சொல்லுவேன். ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அடிக்கடி ஒரு ரெகுலர் ஹோட்டல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் கோயம்புத்தூர் சைடில் மோஸ்ட்லி சீரக சம்பா பிரியாணி தான் உங்களுக்கு கிடைக்கும், இந்த ஹோட்டல்லையும் அதே தான், ஆனால் பேருக்கு தகுந்த மாதிரி தொன்னையிலே தான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லஞ்சில் வந்து லைக் நான்வெஜ் மீல்ஸ் அதை சைட் டிஷஸ் மேக்ஸிமம் கிடைக்குது, சிக்கன் மட்டன் ஃபிஷ்லாம் கிடைக்கும், கூட அந்த பிரியாணி சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஸோ நாம் ட்ரை பண்ணது ஆஸ் யூஷுவல் தாங்க, அந்த மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் ஃப்ரை தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பிரியாணி அந்த கலரை வச்சு மேக்ஸிமம் டேஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அந்த மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிரியாக இருந்து, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேற வேறையாக இருந்த மாதிரி இருந்து பார்க்கும்போதே இன்னொன்று கலர் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு, அதுவும் மசாலா இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தது எனக்கு. ஸோ ஒரு வேளை சொதப்பிடிச்சோ இன்றைக்கி லஞ்சு அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட ஆரம்பித்தேன், ஆனால் கலருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தேங்க. ஸோ இவங்க தாளிச்சா ஒன்று கொடுக்குறாங்க அந்த ஒன்லி மட்டனோட ஃபேட் அண்ட் அந்த எலும்புலாம் போட்டு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன் அந்த குழம்பு இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த தாளிச்சா கூட. ஏன்னா பொதுவாக அந்த கத்திரிக்காய் தான் நம்ம ஊரில் வைப்பாங்க, ஈவன் இங்கே தலப்பாக்கட்டிலேயே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிச்சா தான் கொடுத்தாங்க, இப்போ கூறு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தாளிச்சா அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஈவன் எங்களோட ரைஸ் அந்த சொன்னேன் இல்லையா வேற வரையாக இருந்தது, அதனால சாப்பிடும்போது தெரியவே இல்லை சுத்தமாக. ஈவன் மட்டன் பீசஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, மசாலாலாம் அவ்வளோ டீசெண்டாக போட்டிருந்தாங்க, அது ரொம்ப ஹெவியாகவே இல்லை எங்கேயுமே. ஒரு இடத்துல கூட நான் டேஸ்ட் பண்ணும்போது அந்த ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை எனக்கு, அதுவும் அந்த மட்டன் சுக்காவில் அந்த சுற்றி அந்த மசாலா இருக்குங்க இல்லையா தொக்கு மாதிரி, அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது வரைக்கும் நான் சாப்பிட்டது அந்த மட்டன் சுக்கா அந்த மசாலா வந்து இது வந்து மசாலா அல்டிமேட்டாகவே இருந்துச்சு, இது வரைக்கும் சாப்பிட்டது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி சிக்கன் ஃப்ரைல பார்த்தீங்கன்னா கூட அந்த சிக்கன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ன்னு எதுக்கு சொல்கிறேன்னா பொதுவாகவே நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த சிக்கன் வந்து அழுத்தினா ஜஸ்ட்டு பிரியும், பஞ்சு பஞ்சாக போகும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல, அந்த மாதிரிலாம் ஒரு பீசஸ் கூட இல்லைங்க, ஜஸ்ட் அழுத்தினா அப்படியே உடஞ்சிது, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, டெண்டரியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி சைட் டிஷ் வந்து பக்கா, இது வந்து டாப் நாச்சுன்னு சொல்லலாம். ஈவன் நான் இன்னொரு தடவை கோயம்புத்தூர் போனாலும் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணேன், ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிட்டு தான் அந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ அந்த மீல்ஸ் இருக்க கடையாக பார்த்து பிரியாணி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதனாலனா அந்த ஃபினிஷிங் டச், இந்த ஒயிட் ரைஸ் அந்த ரசத்துக்காக தான். உண்மையிலே சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா சுட சுட சாப்பாடு ரசமும் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபினிஷிங் லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது முன்னாடிலாம் அந்த ஐஸ்கிரீம் வேலைலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணது அப்படி தான் பண்ணுவேன், மீல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் ரசம் பிரியாணி முடிச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னார், ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது சைட் டிஷ் வந்து ஸ்பைஸியாக ஒன்று கேட்டோம். ஸோ நாங்கள் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிஷ்ஷை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னார், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சார் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா மேங்களூர் சிக்கன் கீ ரோஸ்ட்னு சொன்னார், ஆக்சுவலாக அது வந்து ஸ்பைஸியாக இல்லை ஆனால் மசாலா நல்லா திக்காகவே இருந்தது தொக்குலாம். ஸோ அது மாதிரி ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு, ஸ்பைஸிலாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அவர் பெருந்தன்மையாக கொடுத்தாரு, அதுக்காக நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதையும் சொல்லிட்டோம், ஆக்சுவலாக நீங்கள் சொன்னாலும் காரம் இல்லை சார் இது வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சொன்னார், ஆக்சுவலாக உண்மை தான் அது அவர் சொன்னது ரீசனும், ஏன்னா பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசினஸ் இருக்காது, அது ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் அந்த டேஞ்சினஸ் கலந்த மாதிரி தான் அவங்களோட ஃபுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதோட ஒரிஜினாலிட்டி மாற்ற வேணாங்கிறதுக்காக ஸ்பைசினஸ் லெவல் அப்படியே வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ ஈவன் இந்த ஃபியூச்சர் நான் கோயம்புத்தூர் போனாலும் பிரியாணி சாப்பிட்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலஞ்சு ஹோட்டல்ஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் ஒரு வேளை கோயம்புத்தூர் வந்து இவ்வளோ நாளாக இது டேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிரியாணி மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.